Hello viewers, you are watching the Krishna Audios YouTube channel. In this channel, we are going to talk about this amplifier. So, if you have a Dolby DTS amplifier in a low budget, you can use it in a low budget. Even if it is a color display, that is a DTS Dolby audio play, or a pen drive play, you can use it in a low budget. So, that is a low budget amplifier. So, this amplifier is in a full detailed video. Even if you have a budget, you can use acrylic panel, you can use a banana socket, உங்களுக்கு கலர் டிஸ்ப்ளே டிஎஸ்பி கிட்டும் போட்டு ஒரு நல்ல ஒரு டிஎஸ்பி ஆம்பிளிஃபையர் ஆனால் வந்து பட்ஜெட் ரொம்ப கம்மிங்கிற மாதிரியான ஒரு திங்ஸ் தான் இதை பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரை ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பார்த்துட்டு உங்களோட ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்கள். இந்த ஆம்பிளிஃபையர் ரெகுலராக கிடைக்கிற மாதிரி நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்குறோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக்குங்க. ஸோ இப்போ இந்த ஆம்பிளிஃபியரை நீங்கள் க்ளோஸ் அப்பாக பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஆம்பிளிஃபியரோட ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலர் டிஎஸ்பி கிட்டோட ஒரு ஃப்ரண்ட் பேனலு. ஸோ இந்த பேனலோட சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி வந்து இதுவும் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா மாடல்ஸ் வரப்போகுது. கலர் டிஸ்பிளே டிஎஸ்பிக்கு வந்து வரக்கூடிய மாடல்ஸ்லாம் வந்து மாறப்போகுது. இந்த கலர் பிரிண்டிங் மாடலில் நிறையா டிசைன்ஸ் கொண்டு வர போகிறாங்க ஜிடெக்லேருந்து. ஸோ இந்த பேனல் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பிளாக் வேணாம், எனக்கு வந்து ஒயிட் வேணும்னா ஒயிட் வாங்கிக்கலாம், பிளாக் வாங்கிக்கலாம். இந்த டிசைனுமே பார்த்திங்கன்னா அடுத்த டிசைன் வந்து புதுசாக வரும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஆர்டர்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து சரி ஃபைவ் சேனலுக்கு வந்து இது ஒரே கண்ட்ரோல், மாஸ்டர் கண்ட்ரோலு. சப்புக்கு மட்டும் தனி கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். இது வந்து என்கோடராகவும் ஒர்க் ஆகும், மாஸ்டர் கண்ட்ரோலரும் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த கலர் கிட்ட பயன்படுத்தியிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா பவர் சுவிட்ச், பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். அது வந்து பிளாக்லேயே இருக்கணுங்கிறதுக்காக பிளாக்காகவே கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் வந்து இதுதான் வந்து ஃப்ரண்ட் டிசைனு. ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பேக், இந்த ஆம்பிளிஃபையரோட பேக் வந்து இது தான். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கலர் டிஎஸ்பி கிட்டோட கிட்டோட பேக் போர்டு, அதாவது பாட்டம் போர்டுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த போர்டு. இந்த போர்டிலே பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ மூணு இன்புட்ஸ் இருக்கும், ஒரு ஹெச்டிஎம்ஐ ஏஆர்சி இருக்கும், ஒரு குவாக்சியல் இருக்கும், ஒரு ஆப்டிக்கல் இருக்கும், ஒரு ஆக்ஸ் இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆண்டனாக்கு வரக்கூடிய இது வரும். இந்த ஆண்டனா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ளூடூத்துக்கு ஆண்டனா இந்த ஆண்டனா. அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். பனானா சாக்கெட் வந்து ஆறு சேனலுக்குமே பனானா சாக்கெட்டு, 5.1ங்கிறது சப்வூஃபருக்கும் சேர்த்து பனானா சாக்கெட் கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து பவர் சாக்கெட் கேபிள் சொருவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து இந்த ஆம்பிளிஃபையர் வந்து லோ பட்ஜெட்டில் வருது. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்கு 35 வாட்ஸ் வர மாதிரியும், சப்வூஃபருக்கு ஒரு 100 வாட்ஸ் வர மாதிரியான பவர் ஆம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். கலர் கிட் யூஸ் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா நம்ம ஓன் டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணி ரெடி பண்ணி போட்டிருக்கோம். அதை என்னன்னு சொல்லிட்டு உள்ள இன்டீரியராக பார்த்துக்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸு, ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 to 14.5, அதாவது 14,500 ரூபாய் தான் இந்த ஆம்பிளிஃபையர். இந்த ஆம்பிளிஃபையர் ஏன் வந்து இவ்வளோ கம்மியாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ் கம்மிங்க. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி வரும். ஆனால் ஒரு வீட்டுக்கு போதுமானதாக இருக்குமா, இந்த வீட்டில் வந்து நம்ம வந்து ஆடியோ கேட்குறமே பத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஒரு 4-inch ஸ்பீக்கர்ஸ் வந்து நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணாலும், 6-inch ஸ்பீக்கர்ஸே நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த ஆம்பிளிஃபையர் தாங்கும். சப்வூஃபர் வந்து நீங்கள் 10-inch வரைக்குமே நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஏன்னா போட்டிருக்க சப்புக்கு யூஸ் பண்ணியிருக்க டிரான்சிஸ்டர் வந்து டிப் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். டெப்த்து ஆடியோ டெப்த்து நல்லா பேஸ் நல்லா வரணுங்கிறதுக்காக அந்த மாதிரி யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். கிளாரிட்டியும் நல்லாயிருக்கும், ஆடியோவும் நல்லா டெப்த்தாக இருக்கும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நல்லாயிருக்குங்க, அந்த கலர் கிட் டிஸ்பிளேயில் நல்லாயிருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு கலர் டிஸ்பிளேவே யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டான ஆம்பிளிஃபையர். உங்கள் வீட்டில் வந்து ஒரு டால்பி டிடிஎஸ் ஆம்பிளிஃபையர் வேணும், ஆனால் எனக்கு பட்ஜெட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆம்பிளிஃபையர் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 14,000 to 14,500 ரூபாங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டான ஆம்பிளிஃபையர் தான் கண்டிப்பாக, அதுவும் டால்பி டிடிஎஸோடு வருதுங்கிறது கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஆப்ஷன் தான். வேணுங்கிறவங்க இதை பயன்படுத்தி நீங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள். எத்தனை ஆம்பிளிஃபையர் வேணாலும் நம்ம ரெடி பண்ணி தரலாம். இப்போ வந்து சூன் வந்து இன்னும் நிறையா ஸ்டாக் வரப்போகுது. ஸோ அதனால் எவ்வளோ ஆம்பிளிஃபையர்னால் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம், நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதை பற்றி உள்ள இன்டீரியர் என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஓகேங்க, இப்போ வந்து இந்த ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்த்து தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போர்டை பார்த்திங்கன்னா தெரியும், இந்த போர்டு பாருங்கள் காட்டுறேன். ஸோ இந்த போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேட்டக் ஆடியோஸோட 2TR, அதாவது டிப்பில் வந்து 2 டிரான்சிஸ்டர் போட்ட சப்புக்கும் 5 சேனலுக்கு வந்து 2050 ஐசியும் போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 ஆம்பியருங்க, 24 வோல்ட்டில் 7 ஆம்பியர் நம்ம ஓன் டிரான்ஸ்ஃபார்மர் தான் போட்டிருக்கோம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ப்ரீ. இங்கே 2 பக்கன்ட்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா கலர் டிஸ்பிளே டிஎஸ்பி கிட்டுக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபேனுக்கும் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபேன் யூஸ் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வியூ மீட்டர் 2 வரும். ஸோ அதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 14,000
double V meter model panel choose panninga 14500 single V meter varakudiya panel choose panninga 14000 so adanalada and rendu difference sollirundhen indha amplifier vandu pakkava or audio clarity nalla clean ah irukum so ungalku venungravanga indha amplifier order panni neenga eduthukalam or channel ku 100 watts vandu subwoofer 35 watts vandu pathina 5 channel ku use pannirupanga idhiley vandu 4 capacitor use panni 5 channel ku use pannirupanga so inna close up la paakanumna kuda neenga vandu ipdi paakalam theriyum ungalku indha adathula use pannirukiradhu இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் நான் ஜூம் கூட பண்ணி காட்டுறேன் பாருங்க சோ இதுதான் வந்து 5 சேனல் பிளஸ் 2 ஃபிட் சோ இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ்லாம் நீங்க ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நல்லா ஒரு வாட்டி பாத்துக்குங்க பாத்துக்கிட்டு உங்களோட ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுங்க இல்ல வந்து இதே ஆம்ப்ளிஃபையர்ல எனக்கு வந்து டிஃபரண்டா வேணும் எனக்கு வந்து வேற மாதிரி வேணும் நீங்க கேட்டிங்கனா கூட நாங்க அத ஆல்டரேஷன் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் சோ அதுக்கு ஏத்த மாதிரி காஸ்ட் வைஸ் சேஞ்சஸ் ஆகும் அதை நீங்க பார்த்துட்டு உங்களோட ஆர்டர்ஸ் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் ஆர்டர் கொடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் நல்லா ஒரு வாட்டி பாத்துக்குங்க இந்த மாதிரி என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கறது நல்லா தி கேட்டுக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையர்ல வேஸ்டபிள் ஆப்ஷன்ஸ் வராது வேஸ்டபிள்ங்கிறது வந்து கலர் கிட் டிஸ்பிளேல கிட்ல வந்து கிடையாது ஆனா டிஎஸ்பி கிட்ல வந்து வேஸ்டபிளே தேவையில்லை ஆடியோ பிளே ஆகும் போதே அதோட கிளாரிட்டி சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் டிஎஸ்பி கிட்டில் வந்து வேஸ்டபிள் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையே கிடையாதுங்க நீங்கள் வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் நான் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நம்மளுக்கு ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே ராசிபுரத்தில் மெயின் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே நமக்கு ஷாப் இருக்குது அதே மாதிரி டெஸ்டிங்க்கு தனியாக ஒரு வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் வீட்டில் வந்து தெளிவாகவே பார்த்து உங்களை ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனாங்க ஸோ நமக்கு வந்து நீங்கள் நிரந்தர இடம் இல்லைங்க நினைக்கிறோம் எல்லாமே கிளியராக இருக்குது செக் பண்ணி காட்டிடுவோம் பக்காவாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை ஒரு ஆன்லைன் ஆர்டர் கொடுக்கும்போது இவங்ககிட்ட பணம் கொடுத்தா வருமா வராதாங்கிற அந்த பயமே உங்களுக்கு தேவை கிடையாது நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம் அதுமாதிரி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கொடுத்த ஆர்டர்ஸ் எல்லாமே பக்காவாக வெளியே போயிடும் நீங்கள் அதுக்கு பயப்படவே தேவையில்லை நீங்கள் ப்ராப்பராக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து வேறு விதமாக தப்பாக கொண்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக ப்ராப்பராக ஒரு வழியில் பண்ணிகிட்ருக்கோம் அதேமாதிரி எல்லாத்தையும் சொல்லி தான் வந்து நம்ம ஆர்டர்ஸ் வந்து எடுத்துக்கிறோம் ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு வந்து ஃபோன் பண்ணும் போதே அவங்களுக்கு இந்த ஆம்ப்ளிஃபையரில் என்ன இருக்கும் என்னென்ன வந்து வரும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நாங்கள் கொடுத்து அந்த ஆம்ப்ளிஃபையர் ஆர்டர் தான் நாங்கள் எடுக்கிறோம் நீங்கள் வந்து ஏற்கனவே நம்மகிட்ட ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஓகேங்க இவ்வளோ நாளாக நீங்கள் சப்போர்ட் பண்ணனால தான் நாங்களும் மேலே மேலே அடுத்த விஷயமாக கொண்டு வந்து காட்டிகிட்ருக்கோம் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் ஓகே கைஸ் தேங்க்யூ இதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்துட்டே இருங்க முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்